Luxembourg. Make your move. பிக் பாஸ் ஷோ இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள இந்த வீக் எலிமினேஷன் நடக்க போகுது. இந்த வீக் என்ன நடந்துச்சு, இந்த வீக் யார் எலிமினேட் ஆக போறாங்க பாக்கலாம். இந்த வாரம் பூமியின் ஆற்றலுக்கான வாரம்னு சொன்ன பிக் பாஸ் அந்த காயின்ல வச்சிருந்த நிரூப் தான் இந்த வாரம் பெட்ரூமை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி கேப்டனுக்காக நடந்த டாஸ்க்ல சிபியும் ராஜுவும் போட்டி போட அதுல சிபியும் வின் பண்ண வருணும் அவரோட காயின் பவரை யூஸ் பண்ணி கேப்டனும் ஆயிடுறாரு. அதே மாதிரி இந்த வீக் இசைவாணி, அபிநய், அக்ஷரா, சுருதி, சிபி, பாவனி, ஐக்கிபெரி, மதுமிதா, நிருபுனு வழக்கம் போல 9 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. நிருப் அவரோட காயின் பவர் யூஸ் பண்ணி அக்ஷராவை அசிஸ்டன்டா ஆக்கிறாரு. மத்த கண்டஸ்டன்ஸையும் போட்டு படாத பாடு படுத்துறாரு. டைமிங் குள்ள ரெடி ஆகாம பெட்ரூம் குள்ள இருக்கிறவங்களுக்கு பாவக்காய், பச்சை மிளகாய், பூண்டுன்னு சாப்பிட சொல்லி பனிஷ்மெண்ட்ஸும் தராரு. அதே மாதிரி டெய்லி நைட் 5 பேர் லிவிங் ஏரியால படுக்க வைக்கிறாரு. கண்டஸ்டன்ஸ்க்கு பல விதமான டாஸ்க்கும் தந்துடுறாரு. இதுல கண்டஸ்டன்ஸ் பல பேருக்கு அடுப்பானாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனா அவரோட பவர் அவர் நல்லாவே யூஸ் பண்ணாருன்னு சொல்லி ரசிகர்கள் அவரை பாராட்டும் வராங்க. கேப்டன் வருணும் இந்த வாரம் டெய்லி மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஒரு ரூல் கொண்டு வராரு. அதை மற்றவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரியும் செய்கிறாரு. இந்த வாரம் லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்காக சினிமா சினிமா அனௌன்ஸ் பண்ண பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் மற்ற சினிமா கேரக்டர்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணி டான்ஸ் மிமிக்ரின் பண்ணி ரசிகர்களை என்டர்டெயினும் பண்ணாங்க. இந்த வாரம் தீபாவளி ஸ்பெஷல் ஷோவும் ஜாலியாக தான் போச்சு. டான்ஸ், சீக்ரெட் டாஸ்க், ஃபன்னாக எமோஷ்னலாக போச்சு. இப்படியே போயிட்டு இருந்ததை பார்த்த பிக் பாஸ் அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் கேப்டனுக்கான போட்டியாளர்களை தேர்வு செய்கிற டாஸ்க்கை கொடுக்குறாரு. செண்பகமே செண்பகமே அந்த டாஸ்கோட பேர். ரெண்டு டீமாக பிரிஞ்சு பசர் அடிக்கிறப்போ பிக் பாஸ் அந்த பாட்டில கார்டன் ஏரியால வச்சிருந்த கறவை மாடுல இருந்து பால் கறக்கணும். எந்த டீம் நிறைய பாட்டில ஃபில் பண்றாங்களோ அந்த டீம் நெக்ஸ்ட் வீக் கேப்டன் டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு அனௌன்ஸ் பண்றாரு பிக் பாஸ். ஆனா டாஸ்க் பசர் அடிச்சதுல இருந்தே அந்த வீடே கலவரம் ஆயிருச்சு. மத்தவங்களை தள்ளி விட்டுட்டு திங்ஸ தூக்கி எரிஞ்சு வெறித்தனமா டாஸ்க் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். இதுல சண்டைலாம் போட வராது, எனக்கு சண்டையானதான் தள்ளி போய் நிப்பேன்னு சொல்லிட்டு இருந்த கண்டஸ்டன்ஸ் கூட பயங்கரமா சண்டை போட்டு டாஸ்க் பண்ணாங்க. இதுல சிபியின் நிருபும் கொஞ்சம் அக்ரெசிவா விளாண்ட மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. லாஸ்ட்ல நிருப் டீம் நெக்ஸ்ட் வீக் கேப்டன் டாஸ்க்கு செலக்ட் ஆனாங்க. இதுல என்னன்னா எப்பயுமே ப்ரோமோல சண்டையை வச்சுட்டு எபிசோட்ல பாக்குறப்பே ஒண்ணுமே இருக்காது. ஆனா நேத்து அப்படி இல்லை. நேத்து தான் பிக் பாஸ் ஷோ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு ரசிகர்கள் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த வாரம் வீக்கெண்ட்ல யாரோ ஒருத்தவங்க எலிமினேட் ஆக போறாங்க. இந்த வாரம் ஓட்ல கம்மியா இருக்கிறது சுருதி மற்றும் அபிநயின்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனா நவம்பர் 7 கமல்ஹாசனோட பர்த்டே, அதனால கமல்ஹாசன் கண்டஸ்டன்ட்ஸ்ட நோ எலிமினேஷன் சொல்லி அவங்களுக்கு ஷாக் தருவாங்களான்னு கூட எதிர்பார்க்கப்படுது. யார் இந்த வாரம் எலிமினேட் ஆக போறா, இல்ல கமல்ஹாசன் நிஜமாகவே அவங்களுக்குலாம் எலிமினேஷன் இல்லைன்னு சொல்லி ஷாக் தர போறாரா? உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. Make your move.